ஆறாவது பக்கத்துல தம் ஆகர்ணியச்ச, அர்த்தச்சந்திரம் ஆமா, தம் ஆகர்ணியச்ச சமாசன்ன ஸ்நான சமயஹா விசர்ஜித ராஜலோகஹா க்ஷிதிபதிஹி ஆஸ்தான மண்டபாத்து உத்த மண்டபாத்து உத்தஸ்தௌ. அந்த மத்தியான வேளை வந்துருத்துன்னுட்டு சங்கநாதம் கேட்ட உடனே ஸ்நானத்துக்கு டைம் ஆயிடுதுன்னு சொல்லி ராஜா வந்து எழுந்தார், அந்த தர்பாரிலிருந்து கிளம்பினார். அப்போ அவர் கிளம்பறச்சு எந்த ஒரு பரிவாரத்தில் அந்த சபை கலைஞ்சுது, எப்படி எல்லாரும் போனா அந்த ஆஸ்தான பவனத்து பவனமானது எப்படி அப்படியே ஒரு கலக்கம் அடைஞ்ச மாதிரி இருந்தது அந்த ஆஸ்தான பவனம்னுட்டு அடுத்த பேராகிராஃப்ல டிஸ்கிரிப்ஷன். அத சலதி மஹி மஹிபதௌ மஹி பத கமா, மஹி பதௌ மஹி பதௌ அது என்னன்னா அத சலதி மஹி பதௌ, அது வந்து சதிசப்தமி. மஹிபதௌ ராஜாவானவர் சலதி சதி களம்பர சமயத்துல எப்படி இது இருந்தது ராஜாக்கள்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இது. அந்யோன்யம் அதிரபச சஞ்சலன சாலிதா சாலித அங்க அங்கத சாலித அங்க அங்கத பத்ரபங்க மகர அங்கத பத்ரபங்க பத்ரபங்க மகர கோட்டி பாட்டித அம்சுக பட்டானாம். இது எல்லாமே மஹீபதி நாம்ல போய் முடிய போறது. ஒரு மூணு லைன் தாண்டி நாலாவது லைன்ல பார்த்தேன்னா மஹீபதி நாம் மகான் சம்பிரமஹா ஆசீத் உத்திஷ்டதாம் ஆசீத் அதிமகான் சம்பிரமோ மஹீபதி நாம் அப்படின்னு இருக்கு கடைசியில் அந்த சென்டென்ஸ் முடியர்ச்சு. உத்திஷ்டதாம் மஹீபதி நாம் எழுந்திருக்கக்கூடிய மஹீபதி நாம் ராஜாக்களினுடைய அதிமகான் சம்பிரமஹா ஒரு பெரிய பரபரப்பானது ஆசீத் இருந்தது. ராஜாக்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சம்பிரம்பமும் சம்பிரம்பம் பரபரப்புங்கிறது ஏற்பட்டது. அப்போ அந்த ராஜாக்களினுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, எல்லாம் ஷஷ்டி பகுவச்சனத்தில் இருக்கு. அதிரபச சஞ்சலன சாலித அங்கத பத்ரபங்க மகர கோட்டி பாட்டித அம்சுக பட்டானாம். அம்சுக பட்டானாம், அவளுடைய இது மேலே ஒரு வஸ்திரம் போட்டு இருப்பாளோ இல்லையோ, மேல் வஸ்திரம், அந்த வஸ்திரம் வந்து அம்சுகம். ராஜாக்கள்ங்கிறதுனால பிராமணாளா இருந்தா இல்ல ஏழையா இருந்தான்னா வெறும் சாதாரண துணியா இருக்கும். இவாள் ஒரு வந்து ஒரு ஒரு இது மாதிரி மெல்லிசா நல்ல ஒரு வசந்த வஸ்திரம் மாதிரி இருக்கு. அந்த அம்சுக பட்டம் அதை வச்சுட்டு இருக்கிறவா, அது எப்படி இருக்குன்னா பாட்டித்தம். இது இமேஜின் பண்ணும், ஓ பல பேர் அங்க இருக்கா, பல ராஜாக்கள் இருக்கா, எல்லாரும் நான் நான் சொல்லிட்டு இப்ப மேல வரப்போறா, எழுந்துக்கிறா, எழுந்துக்கிறச்சு என்ன ஆகுதுன்னா அவள்லாம் கைகளில் வந்து வளையல் போட்டுருக்கா, இந்த கடா மாதிரி இருக்கோ இல்லையோ, கடான்னு சொல்லுவா ஆம்பளைகள் போட்டுக்கிறது அந்த, ஆமாம், பிரேஸ்லெட் போட்டுருக்கா. அந்த பிரேஸ்லெட்டில் மகர முதலையோட டிசைன்லாம் இருக்குது, அது ரெண்டும் அந்த கடா வந்து சேர்ற இடத்துல ஒரு வளையம் மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் ஒன்று இருக்கும், அந்த வளையம் வந்து ஒரு முதல மாதிரி இருக்குது அந்த இடத்துல, ரைட்டா. அந்த மொனை என்ன ஆகுறதுன்னா இன்னொருத்தரோட அம்சுகத்தில் மாட்டின்ட்டு கிழிஞ்சுடுறது இவ பண்ணுற இதில், வேகமாக அப்படி எடுத்துகிட்டு போகிறச்சு அந்த ஆணியில் கிழிக்குமோ இல்லையோ சில பேருக்கெல்லாம் புடவை தலைப்பு மாட்டின்ட்டு, அந்த மாதிரி இவளுடைய மேல் வஸ்திரம் வந்து இன்னொருத்தரோட வளையல் இதில் மாட்டின்ட்டு ஆர் தன்னோடதுலேயே மாட்டின்ட்டு அது கிழிஞ்சுடுறதான், ரைட்டா. அதுதான் இந்த இந்த விசேஷணத்தோட டிஸ்கிரிப்ஷன். அப்போ அதிரபச மிகுந்த ஒரு வேகத்தினால் வேகத்துடன் சஞ்சலன இது கிளம்பினதுனால பிரஸ்தானம் சஞ்ச வேகத்துடன் கிளம்பினதினால் சாலித அசைகின்ற அங்கத அங்கதான இது கையில மாட்டிக்கிற கங்கணம் கங்கணங்களினுடைய பத்ரபங்க டிசைன்ஸ் அந்த பூஷண விசேஷங்கள் விசேஷங்கள் அந்த விசேஷங்களாக எதை பண்ணியிருக்கா மகர முதலை முதலைய போல ஒரு பத்ரபங்க டிசைன்ஸ் போட்டிருக்கு அந்த அங்கத கங்கணத்தில். அந்த கங்கணம் என்னன்னா சாலிதம் அசைக்கப்படுகிறது எதனால், அதிரபச சஞ்சலன இவாள்லாம் ஒரு வேகத்தோடு அப்படியே கிளம்பினான், அந்த வேகத்துடன் கிளம்பினதினால் அசைக்கப்பட்ட கங்கணங்களின் பத்ரபங்க வேலைப்பாடுகள் என்கிற மகர முதலை அந்த முதலையினுடைய கோட்டி ஓரத்தினால் பாட்டித கிழிக்கப்பட்ட அம்சுகப்பட்டானாம் மேல் வஸ்திரத்தை கொண்டவர்கள் வந்துதா.
ஸோ அந்யோன்யம்னு எடுத்துக்கணும். ஸோ அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அவ வந்து இது பண்ணுறா, அசைஞ்சு அசைஞ்சு அவ ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கிறா. ஸோ ஒருத்தரோடது இன்னொருத்தரில் மாட்டி அப்படியே கிழிச்சுடுறது ஓரம். மாட்டிக்கொண்ட அம்சுகபட்டானாம் மேல் வஸ்திரத்தை கொண்டவர்கள். மேலும் அடுத்தது படிங்க. கமன பிரணாம அகமஹமிகையா, நான் முதல்ல நான் முதல்ல அப்படின்னு சொல்லிண்டு கமன சென்று பிரணாம நமஸ்காரம் செய்வதில் லாலசானாம் ஆசை கொண்டவர்களும். அப்புறம் வக்ஷஸ்தல பிரேங்கோலித ஹாரலதானாம், வக்ஷஸ்தல மார்பு பிரதேசங்களில் பிரேங்கோலித ஆடுகின்ற அப்படியே ஆந்தோலனம் ஒரு ஸ்விங் மாதிரி அவ கழுத்துல போட்டு இருக்கிற மாலை வந்து அப்படியே ஆடுறதான். வக்ஷஸ்தல மார்பு பிரதேசத்தில் பிரேங்கோலித ஆடு ஆட்டப்படுகின்ற ஹாரலதானாம் மாலை மாலைகளை கொண்டவர்களும். உத்திஷ்டதாம் மகிபதீனாம் சம்பிரமஹ, அதிமகான் சம்பிரமஹ மகிபதீனாம். இவ்வாறு எழுந்து கொண்டு எழுந்துக்கிற அந்த ராஜாக்களினுடைய ஒரு பெரிய பரபரப்பானது இருந்ததுங்கிற. அப்புறம் இதஸ்ச ததஸ்ச, இதஸ்ச இதஸ்ச தான் ரெண்டுமே, இதஸ்ச 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 தஸ்ச நிஷ்பதந்தீனாம் ஸ்கந்த தேச அவசக்த சாமரானாம் சாமர கிராஹினீனாம் பதே பதே ரணிதமணீனாம் மணி நூபுராணாம் நினாதேன பிரதீஹாராணாம் ச புரஹ. அந்த முன்னாடி வந்து இப்படி வாங்கோ இப்படி வாங்கோன்னு பிரதிஹாரி எல்லாம் இருப்பாளோ இல்லையோ அங்கே துவாரபாலிகா, அவ எல்லாரும் வந்து இப்படி வாங்கோ இப்படி வாங்கோன்னு வழி காமிச்சுட்டே முன்னாடி போறாளாம். புரஹ பிரதீஹாராணாம் புரசம்பிரமம், அவ முன்னாடி போறா. அவ எப்படி இருக்கு, அவளுக்கு அட்ஜெக்டிவ் இதெல்லாம் வந்து விசேஷணம். அந்த பிரதீஹார பிரதீஹாரீணாம்க்கு அட்ஜெக்டிவ். ஸோ நிஷ்பத இதயா ச இதஹா ச நிஷ்பதந்தீனாம், இங்கும் அங்கும் ஓடுகின்ற, ரைட்டா, இங்கும் அங்கும் ஓடுகின்ற நிஷ்பதந்தீனாம் ஸ்கந்த தேச அவசக்த சாமரானா. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த சாமரங்கிறது வீசிண்டே இருந்தா இத்தனை நேரம் இல்லையா, அந்த வீசிண்டு இருக்கிற சாமரத்தை தோள்பட்டையில அப்படி வச்சுட்டு அவ இருக்கலாம். தோள்பட்டையில அந்த ரெஸ்டிங் மாதிரி மேல ஒரு பக்கம் அந்த சாமரத்தினுடைய அந்த முடி அப்படி அந்த பக்கம் இருக்கும், தண்டம் இன்னொரு பக்கம் இருக்கும், அப்படி அந்த தோள்பட்டையில ரெஸ்ட் பண்ணிண்டு ஸ்கந்த தேச தோள்பட்டையில் எங்க போட்டிருக்கு, ஸ்கந்த தேச அவசக்த அவசக்தன வைக்கப்பட்ட சாமரானாம் சாமரத்தை உடைய சாமர கிராகிணினாம் சாமரத்தை வீசுகின்றவர்கள். அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் பிரதிஹாரி, பிரதிஹாரிகள் என்ன, பதே பதே ஒவ்வொரு பதம் எடுப்பதிலும் ரணித சத்தமிடுகின்ற மணியினாம் மணிகள் கொண்ட மணினோ புராணம் அந்த இது பரலோட இருக்கக்கூடிய அந்த இது இருக்குமே இந்த நூபுரம் தண்டை கொலுசு, கொலுசு மாத்திரம் இல்ல இந்த தண்டையும் தண்டைக்குள்ள வந்து இது இருக்கும் முத்து பரலா மாணிக்க பரலான்னு விசாரணை நடக்கலையா, அந்த மாதிரி தண்டையும் சத்தம் போடும். அதனால மணி நூபுரம் மணிகளுடன் கூடின ஒரு சதங்கைகளின் நினாதேன சத்தத்துடன் பிரதிஹாரீணாம் ச புரஹா சம்பிரமம். அந்த பிரதிஹாரீணாம்ல இருந்து படிங்கோ. பிரதிஹாரீணாம் ச புரஹ சம்பிரமம் சமுத்சாரித ஜனானாம் பவன பிராசாத குஞ்சேஷு வாரித பிரதிசப்தத்தையா தீர்கதாம் உபகதேன ஆலோக சப்தேன பிரச்சலித ஜனச்சரண சத சங்கோ. இல்ல அது வேண்டாம், அந்த பிரச்சலித ஜன வேண்டாம், அந்த ஆலோக சப்தேன வரைக்கும் கமா போட்டுக்கோங்க. ஆலோக சப்தேன, ஆமா,
இப்போ பிரதிஹாரீணாம், அங்க இருக்கக்கூடிய வாயில் காப்பாளர்கள், முதல்ல வந்து சாமரம் தூக்குறவாளை வந்து டிஸ்கிரைப் பண்ணார், அடுத்தது வந்து இந்த பிரதிஹாரி எல்லாம் முன்னாடி போகிறா. அந்த முன்னாடி போற பிரதிஹாரிகள் என்ன சொல்றான்னா, ஜனங்கள் எல்லாரும் ஆ நகரு நகரு, ராஜா வரா நான் ராஜா வரான்னு நகரணுமோ இல்லையோ, பாரு ராஜா வரார் பார்த்துப்போ நகரு அப்படின்னு சொல்லணுமே. அதுக்கு அந்த பிரதிஹாரி துவாரபாலிகா எல்லாருமே புறஹா முன்னாடி ச சம்பிரமம் பரபரப்புடன் சமுத்சாரித ஜனானாம், விளக்கப்பட்ட ஜனங்களை உடையவர்கள், அதாவது யாரால் ஜனங்கள் விளக்கப்பட்டார்களோ அந்த பிரதிஹாரீணாம் அப்படின்னு. சமுச்சாரித ஜனானாம்ங்கிறது பிரதிஹாரீணாம்க்கு விசேஷனம். ஜனங்களை விளக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரதிஹாரிகளுடைய பவன பிராசாத குஞ்சேஷு, அந்த மாளிகையினுடைய பிராசாத மாடங்களில், மாடங்களின் குஞ்சேஷு அப்படின்னா இது புதர், அங்க மாளிகை மாடங்கள்ல இருக்கக்கூடிய புதர்கள்ல உச்சரித பிரதிசப்தத்தையா, அது போய் அப்படியே எக்கோ ஆகி வருது அந்த ஏட்ரியம்ல, ஒரு ஏட்ரியம் எஃபெக்ட் இருக்கு அங்க, எக்கோயிங் எஃபெக்ட். அப்படி அவ வந்து சொல்லக்கூடிய அந்த ஆலோக சப்தம் இருக்கே, தீர்கதாம் உபகதேன ஆலோக சப்தேன, அது எங்க போய் முடியணும்னா க்ஷுபிதமிவ தது ஆஸ்தான பவனம் சமபவத்துன்னு கடைசி சென்டென்ஸ்ல போய் அன்வைக்கணும் அது. ஓகேயா, என்னென்னலாம் சப்தங்கள்னால இந்த ஆஸ்தான பவனமே அப்படியே அல்லோல கல்லோலப்பட்டுது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றார். சாமரத்தை தூக்கிட்டு இருக்கிற பெண்கள் சாமரத்தை வந்து தன்னுடைய தோள்பட்டையில வைத்து கொண்டு ஸ்கந்த தேச அவசக்த சாமராணாம் சாமர கிராகிணீனாம் நூபுர சப்தேன மணிநூபுராணாம் நினாதேன, அவளுடைய கால் சதங்க சப்தத்தினாலும் ஒண்ணு. ரெண்டாவது, பிரதிகாரிகள் அந்த துவாரபாலகிகள்லாம் என்ன பண்றான்னா, பாலிகாலாம் என்ன பண்றான்னா, புரகா ராஜாவுக்கு முன்னாடி ஒரு பரபரப்போட சமுச்சாரித ஜனானாம் விலகு விலகுன்னு சொல்லிண்டு ஜனங்களை விலக்கி கொண்டு விளக்கி கொண்டிருக்கும் பிரதிஹாரியினுடைய ஆலோக சப்தேன, ஆலோக சப்தம்ங்கிறது என்ன, பாரு ராஜா வரார் பராக் பராக்குங்கிறாளோ இல்லையோ, அந்த ராஜா பராக் பராக்குங்கிற அந்த ஆலோக சப்தம் இருக்கே, அந்த சப்தத்தினால் க்ஷுபிதமிவ அந்த ஆஸ்தான மண்டபம் அல்லோல கல்லோலப்பட்டது. அப்போ அந்த சப்தம் மேலும் என்னாச்சுன்னா எக்கோ ஆகி அப்படியே அது நீண்டு போச்சா அந்த கோஷ சப்தம். எதனால, பவன பிராசாத குஞ்சேஷு, அந்த மாளிகையினுடைய புதர்கள்ல அங்கங்க அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும், டனலிங் எஃபெக்ட் இருக்குமோ இல்லையோ, அதுதான் குஞ்சம்னா ஒரு டனல் மாதிரி புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் உச்சரிக்கப்பட்ட பிரதிசப்தத்தையா எக்கோனால ஒரு பிரதித்வனியினால் தீர்கதாம் உபகதேன நீட்டத்தனத்தை அடைந்த ஒரு நீண்டு இருக்கக்கூடிய ஆலோக சப்தேன, ஆலோக சப்தம்னா பராக் என்கிற சப்தம், அந்த சப்தத்தினாலும் ரெண்டாச்சா, நூபுர சப்தமாச்சு ஆலோக சப்தமாச்சு. அடுத்தது படிங்கோ, பிரச்சலித ஜன சரண சத சங்கோப பயாத் அபஹாய குசும பிரகரம் உற்பத்ததாம் ச மதுலிஹாம் வண்டுகளினுடைய ஹூங்கிருதேனங்கிற ஒரு ரீங்காரம் இருக்கே, அந்த வண்டுகளினுடைய ரீங்காரத்தினாலும் அங்க வந்து சத்தமிடப்பட்டது அந்த ஆஸ்தான மண்டபம். அப்ப வண்டுகளினுடைய, வண்டுகளுக்கு என்ன அட்ஜெக்டிவ், குசும பிரகரம் உற்பத்ததாம், குசும பிரகரம் புஷ்பங்களை தேடி ஓடுகின்ற, உற்பத்ததாம் ஓடுகின்ற வண்டுகளினால் சத்தமிடப்பட்டது, வந்து வண்டுகளின் சத்தத்தினால் சத்தமிடப்பட்டது. அப்போ எங்கேருந்து அது எங்க போச்சு, பிராசாத குஞ்சேஷு, பிராசாதங்கள் அந்த மாட மாளிகைகள்ல இருக்கக்கூடிய புதர்கள்ல இருந்து குஞ்சேஷு, இல்ல இல்ல சாரி தப்பா சொல்லிட்டேன் பாருங்க, பிரச்சலித ஜன சரண சத, நூற்று கணக்கான ஜனங்களினுடைய கால் பிரச்சலித கால் நடையிலிருந்து அதுல வந்து நம்ம அடிபட்டு அப்படியே நசுங்கி போயிட போறோமேங்கிற ஒரு பயத்துல இந்த வண்டுகள்லாம் அப்படியே போய் புஷ்பத்து மேல உட்காந்துதான். அங்க ஏராளமான புஷ்பங்கள் இருந்திருக்கும், அங்க அந்த மாளிகையை சுத்தி நிறைய வண்டுகள் இருக்குமா இருக்கும், மனுஷா வந்து 100 பேர் சேர்ந்து அவ கிளம்பறிச்சு அவளுடைய காலடியில போய் நம்ம மிதிபட்டுற போறோமே அப்படிங்கிற பயத்துல இந்த வண்டுகள்லாம் அப்படியே செதறி பூக்கள் பக்கம் ஓட ஆரம்பிச்சது.
ஓடுறச்சு பூக்கள் பக்கம் வெறும்னு உட்காந்துருந்துன்னா சத்தம் போடாது, அது எழுந்து பறக்கறச்சே தான் அந்த வண்டு வந்து ஒரு ஹூம்னு ஒரு ரீங்காரம் சத்தம் போடும் இல்லையா, அந்த சத்தத்தினாலும் அப்படிங்கிறார். ஸோ பிரச்சலித்த அசைகின்ற ஜன ஜனங்களினுடைய சரண சத நூற்றுக்கணக்கான கால் அதில் அதில் சங்கோப அடிபட்டுடுமோ, அதாவது மிதிபட அந்த சரணங்களினுடைய ஒரு நாசம் அதனால் ஏற்படுகின்ற நாசம், அதிலிருந்து பயந்து பயாத்து அபகாய விலகி குசும பிரகரம் உட்பததாம் புஷ்பங்களினுடைய கூட்டத்தை நோக்கி செல்லுகின்ற ஓடுகின்ற மதுலிஹாம் மதுவை சாப்பிடுகின்ற வண்டுகள் வண்டுகளின் ஹூங்கிருத்தேன ரீங்காரத்தினால். அப்புறம் சங்கோபாத் அதி துவரித பத பிரவருத்தைஹி அவனிபதிபிஹி கேயூர கோட்டி தாடிதானாம் குவனித முகர ரத்ன தாம் நாம் ச மணிஸ்தம்பானாம் ரணிதேன சர்வத்தக சுபிதம் இவ ததா ஆஸ்தான பவனம் அபவத். இப்ப ராஜாக்கள்லாம் ஓடுறச்சு என்ன பண்றான்னா, ராஜாவை பாக்கிறதுக்கு அங்கங்க ஸ்தூபிகள் இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் வந்து ரத்னமயமான ஸ்தம்பங்கள், அப்படியே ரத்னத்துல இழைச்சி இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள்ல இடிபடுறது இவளுடைய கேயூரம் கை இதுல இடுப்புல இருக்கக்கூடிய ரத்ன இது ஒட்டியானம் போட்டுருக்கா, அது எல்லாமே போய் அங்கங்க இருக்க விலகு விலகுன்னு சொல்றச்சே, ராஜாவை இப்படி சைடுல இருந்து சுத்தி வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவா, இந்த ஸ்தம்பத்தை சுத்தி எப்படி வரணும் அப்படி ஓடி வர்றச்சே என்ன பண்றது, கையில இருக்கக்கூடிய பூஷணங்கள்லாம் அது மேல அடிபடுறது, அது வேற சத்தப்படுத்துறது. யோசிச்சு பார்க்கணும், பெரியவா வரான்னா கிளம்பி எல்லா அந்த மாமிகள் மாமாக்கள் எல்லாரும் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு எப்படியாவது ஃப்ரண்ட்டில் போய் பெரியவாவை லாஸ்ட் மினிட்லேயாவது ஒரு நிமிஷம் அப்படியே தரிசனம் பண்ணிடலாமே அவர் கிளம்புறதுக்குள்ள அப்படின்னு ஒரு இது நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. அப்போ அந்த மாமிகள்லாம் கையில் வளையலும் அதுவும் போட்டுப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இடிக்கிறச்சு அந்த ஒரு சத்தம் வரும் வேற, கொஞ்சம் பாத்துர்லாமே பாத்துர்லாமே அப்படின்னு அப்படி அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கணும். என்ன ஒரு ஒரு இமேஜினேட்டிவ் பவர் அப்சர்வேஷன் பவர் பாருங்கோ பானவட்டருக்கு, அப்படி எழுதியிருக்கார் அந்த தத்ரூபமா. ஸோ சங்கோபாத்து அந்த ஒரு கலக்கத்தினால் அதி துவரித்த பத பிரவருத்தைகி சீக்கிரமாக காலை எடுத்து வைக்கிறதுனால வைக்கக்கூடிய அவனி பதிபிகி ராஜாக்களினால் கேயூர கோட்டி தாடித்தானாம் அவளுடைய கேயூர இந்த கேயூரக்கும் அங்கதக்கும் வித்தியாசம் போடுறார் எதுலன்னா ராமாயணத்துல போடுறார் இதுல ஒரு வியாக்கியானத்துல அங்கதம்னா வெறும் அந்த கடாமா கிளாஸ்பு கிஸ்பு எதுவுமே இல்லாத அப்படியே வளையல் மாதிரி போடுற பிரேஸ்லெட்ட ஒரு கங்கணம், இந்த கேயூரம்ங்கிறது என்னன்னா பூட்டு போட்டு நம்ம போடுறதான் கீழக்கம் போட்டு போடுறதுங்கிறது தான் வந்து உடனே எனக்கு வந்து பர்தரி கேயூராணி நூஷயன் அதி துவரித்த பத பிரவருத்தைஹி அவனிபதிபிகி கேயூர கோட்டி தாடித்தானாம் அதுதான் சொன்னேன், கேயூராங்கிறதுக்கு வந்து அந்த பூட்டு போட்டு போடுற ஒரு வங்கிக்கு வந்து ஆர் கங்கணத்துக்கு வந்து கேயூரம்ங்கிறாராம். ஸோ கேயூர கோட்டி அந்த கங்கணத்தினுடைய ஓரத்தினால் தாடித்தானாம் அடிக்கப்பட்ட அப்புறம் குவணித்த முகர ரத்ன தாம்னாம் குவணித்த சத்தமிடுகின்ற முகர இது என்ன குவணித்தானா சத்தம் போடுற அதனால் முகர நாய்ஸியா இருக்கிறதுன்னு அர்த்தம், குவணித்த நகையின் சத்தம் அதனால் முகர சத்தத்துடன் கூடினதாக இருக்கக்கூடிய ரத்ன தாம்னாம் ரத்னங்கள் பொதிக்கப்பட்ட ஒரு தாம்னா தாமா கயறு ரத்ன தாமாங்கிறச்சு இந்த ஒட்டியானம் அந்த ஒட்டியானங்களினால் என்னது மணி ஸ்தம்பானாம் ரணிதேன அந்த மணியினால இழைக்கப்பட்ட அந்த ஸ்தம்பங்களினுடைய ரணிதேன சத்தத்தினால். ஸோ என்னென்ன ரெண்டு விஷயம் இங்கே வந்து சத்தம் வருது, கேயூர கோட்டி தாடித்தானாம் அந்த கேயூரங்கள் வந்து அடிக்கிறதுனால ஒரு சத்தம் வருது, அந்த கேயூரத்தை அடிக்கிறதுனால மேலும் இவா வந்து நடக்கிறச்சே ஒட்டியானத்துல வந்து ரத்னம் போட்டிருக்கு ஒரு சலங்கையை மேல கட்டின்ற மாதிரி இருக்கு அதுல இருந்து வேற சத்தம் வருது, அது வேற போய் அந்த மணிஸ்தம்பத்துல அடிக்கிறச்சு மணிஸ்தம்பானாம் ரணிதேன அந்த ஸ்தம்பங்கள்ல இருந்து ஒரு சத்தம் வருது,
இந்த சப்தத்தினாலும் சர்வதகா எல்லா இடத்திலும் க்ஷுபிதமிவ கலக்கம் அடைந்தது போல் தது ஆஸ்தான பவனம் அபவத்து, அந்த தர்பாரானது அப்படி இருந்தது. என்னென்ன சத்தம் அப்போ? முதல்ல வந்து சாமரந்தூக்கரவாளோட சதங்க சத்தம், அடுத்தது பிரதீஹாரீணாம் ஆலோக சப்தேன, அடுத்தது மதுலிகாம் ஹூங்கிருத்தேன, நாலாவதா இது அவனிபதிபிகி தாடிதானாம் மணிஸ்தம்பானாம் ரணிதேன. ரைட்டா? அப்புறம் அத விசர்ஜித ராஜலோகஹ விஸ்ரம்யதாம் இதி ஸ்வயமேவ ஸ்வயமேவ அபிதாய தாம் சண்டால கன்யகாம் வைஷம்பாயனஹ பிரவேசியதாம் அபியந்தரம் இதி தாம்பூல கர கரங்க கரங்க வாஹினீம் ஆதிஷ்ய கதிபய ஆப்த ராஜ புத்திர பரிவர்த்தக நரபதி அபியந்தரம் பிராவிஷத். கதிபய சில ஆப்த ராஜபுத்திர, நூற்றுக்கணக்கான இப்போ ராஜகுமாரர்கள் இருந்தாலும் அதில் வந்து இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, அதுதான் ஆப்தன். அவ ஆப்தகான யதார்த்த வக்தா, உண்மையை பேசுபவன், தனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சன்மித்ரம்ங்கிறது சொல்கிறோம். இந்த நீதி சதகம்னு சொல்கிறச்சே ஞாபகம் வருது, பாப்பான் நிவாரயதி ஹிதாய யோஜயத்தை, பாபத்திலேருந்து தடுக்கிறவன், ஹிதத்தில் நம்மளை வந்து சேர்க்கிறவன், அவன்தான் சன்மித்ரன். அப்படி இருக்கக்கூடிய ஆப்த ராஜகுமாரர்களுடன் கதிபய ஆப்த ராஜபுத்திர பரிவிருத்தா சூழப்பட்டவனாக நரபதிகி அந்த ராஜா அபியந்தரம் உள்ளுக்குள்ள பிராவிஷத்து நுழைந்தார். எப்படி என்னென்னலாம் பண்ணிட்டு அவர் உள்ள நுழைஞ்சார் அப்படின்னா, விஸ்ரம்யதாம் இதி ஸ்வயமேவ அபிதாய தாம் சாண்டால கன்யகாம். இல்லை, முதல்ல வந்து விசர்ஜித ராஜலோகா, தன்னுடைய ராஜலோகம் அந்த கூட தர்பாரை வந்து அப்படியே விசர்ஜிதா, விசர்ஜிதான விடை கொடுத்து விட்டு, கூட இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் விடை கொடுத்து விட்டு விசர்ஜித ராஜலோகா தாம் சாண்டாள கன்யகாம் அந்த சாண்டாள பெண்ணை விஸ்ரம்யதாம் இதி ஸ்வயமேவ அபிதாய, அதாவது வேலைக்காரியை விட்டு அவளை இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றது இல்லைங்க, தானே வந்து அந்த சாண்டாள கன்யகாவை பார்த்துட்டு விஸ்ரம்யதாம் நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஸ்வயமேவ அபிதாய தானாகவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தன்னோட வெத்தலை பொட்டி தூக்குறவள்கிட்ட தாம்பூல கரங்க வாகினின், தாம்பூலம் வெத்தலை கரங்கம் பொட்டி, அதை வாகினி தூக்குறவள், அந்த தாம்பூல கரங்க வாகினியும் ஆதிஷ்ய அவளுக்கு ஆதேசம் செய்தாள். என்னன்னு செஞ்சர், வைஷம்பாயனஹா அபியந்தரம் பிரவேசியதாம், அபியந்தரம் உள்ளுக்குள்ள பிரவேசியதாம் வைஷம்பாயனன் அந்த கிளியை நுழையும்படியாக செய் அப்படின்னுட்டு, அதாவது அந்த அந்த கிளியையும் நீ ஐஷன் வா எடுத்துண்டு வா அப்படின்னு அந்த வெத்தலை பொட்டி தூக்குறவள்கிட்ட ஆதிஷ்ய ஆதேசம் செய்து விட்டு, கதிபய ஆப்த ராஜபுத்திர பரிவிருத்தா சில ஆப்தனான ராஜபுத்திரர்களால் சூழப்பட்டவராக நரபதிகி ராஜா அபியந்தரம் பிராவிஷது உள்ள நுழைஞ்சார். உள்ளன்னா அடுத்த இன்னர் குவார்டர்ஸ்குள்ள போனார். நெக்ஸ்ட், அபநீத அபநீத சேஷ பூஷணஹ ச திவசகர இவ விகலித கிரண ஜாலஹ சமுப்பாஹ்ருத சமுச்சித வியாயாயாம் உபகரணாம் வியாயாம உபகரணாம் வியாயாம உபகரணாம் வியாயாம பூமிமயா பூமிம் வியாயாம பூமிம் அயாசித், எக்ஸசைஸ் பண்ற அந்த இடத்துக்கு போனார், ஜிம்முக்கு போனார். அடுத்தது அபநீத அசேஷ பூஷணா, தனக்கு தாம் போட்டு இருக்கக்கூடிய எல்லா பூஷணங்களையும் அசேஷ பூஷண அபநீதா எல்லாத்தையும் எடுத்துட்டு, திவசகரஹா இவ சூரியன் எப்படி விகலித கிரணஜாலஹா திவசகரஹா இவ விகலித போக்கடிக்கப்பட்ட கிரணஜாலம் கிரணங்களை உடைய கிரணங்களின் கூட்டத்தை உடைய திவசகரஹா இவ சூரியனை போல் தானும், அதாவது கிரணங்கள் இல்லாட்டாலும் கிரணம் அப்படியே நீட்டமா இல்லாட்டாலும் சூரியனுக்கு ஒரு பிரகாசம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இவரும் வந்து தன்னுடைய பூஷணங்கள் எல்லாம் எடுத்தா கூட
அதெல்லாம் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிம் செல்ஃப். தனக்குன்னு உண்டான பிரகாஷத்தோடு அவர் சூரியன் மாதிரி இருந்தார். அவர் ஸ்வத பிரபாவத்தோடு இருந்தார். அவர் அப்படிப்பட்ட அந்த ராஜா திவசகரஹா இவ சூரியனை போல். ஸோ சமுபாகிருத்த தன் சமுச்சித வியாயாம உபகரணாம் வியாயாம பூமி. அப்படி தன்னுடைய கிரணங்கள்லாம் இல்லாத ஒரு சூரியனை போல இருந்து கொண்டு தன்னுடைய பூஷணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ராஜாவானவர் வியாயாம பூமி அயாசீத் அந்த வியாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு பிரதேசத்திற்கு போனார். அங்கே என்ன இருந்தது அப்படின்னா சமுபாகிருத்த சமுச்சித வியாயாம உபகரணம் உபகரணங்கள் வியாயாமம் செய்வதற்கு என்னென்னலாம் உபகரணங்கள் இருக்கோ என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குமோ இல்லையோ எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சமுபாகிருத சமுச்சித வேணுங்கிற அளவுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து பிரித்தியகி வேலைக்காரர்களால் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு சேகரிக்கப்பட்டது ரைட்டா சமுபாகிருத சேர்க்கப்பட்ட சமுச்சித யோக்கியமான உபயோகம் செய்யக்கூடிய வியாயாம பரிசிரமத்திற்கான உபகரணானி எங்க இருக்கோ அந்த பூமின்னுட்டு உபகரணாம்னு பூமிக்கு அட்ஜெக்டிவா போறது ரைட்டா உபகரணங்களை கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த திரவியங்களை கொண்ட வியாயாம பூமி அந்த பரிசிரம செய்வதற்கு உண்டான அந்த பூமி பிரதேசத்திற்கு அயாசித் சென்றார். உபமா அலங்காரம் அந்த இடத்துல திவசகர இவங்கிறச்சு சஹா தஸ்யாம் ச சமானவயோபிஹி சக ராஜபுத்திரைஹி கிருத மதுர வியாயாமஹ. ஒரு நிமிஷம். சோ சஹா அந்த ராஜா தஸ்யாம் அந்த பூமியில் எங்க வியாயாம பூமியில் சமானவயோபிகி ராஜபுத்திரைஹி சஹா தனக்கு சமமான வயதில் இருக்கக்கூடிய ராஜ புத்திரர்கள் ராஜகுமாரர்களுடன் கிருத செய்யப்பட்ட மதுர வியாயாமா ரொம்ப அழகான ஒரு எக்ஸசைஸ் பண்ணார். கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது அவர் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் அப்படிங்கிற தற்காலம் விரளஜனே அப்படி ராஜகுலே சமுத்சாரண அதிகாரம் உச்சிதம் ஆச்சரத்பிஹி தண்டிபிஹி உபதிஷ்யமான மார்க்கஹ உபதிஷ்யமான மார்க்கஹ தண்டத்தை தூக்கிண்டு சில பேர் எல்லாம் அவருக்கு வந்து வழி காமிச்சுட்டு இருக்கார் அந்த இடத்துல. தற்காலம் அந்த சமயத்துல விரலஜனே அப்படி ராஜகோபுக்குலே அங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் குறைச்சலா இருந்தாலும் சபையில ஆஸ்தான மண்டபத்துல நூற்றுக்கணக்கான ராஜாக்களின் மாதிரி இங்க வந்து நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இல்லாட்டாலும் விரலஜனே அபி ராஜகுலே அந்த ராஜாக்களினுடைய குலம் ராஜகுமாரர்கள் விரலஜனம் குறைவாக இருந்த பொழுதிலும் சமுத்சாரண அதிகாரம் உச்சிதம் ஆச்சரத்பிஹி சமுத்சாரண அதிகாரம் அங்க வந்து விலகு விலகுங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ இல்லையோ சில பேருக்கு தண்டத்தை தூக்கிண்டு எல்லாரையும் நீங்க நகருங்கோ ஆப்த ஜனங்களா இருந்தாலும் ராஜா வர்றச்சே கொஞ்சம் நகர்ந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டிபிகி சமுத்சாரணா அதிகார சமுத்சாரணம் விலக்குதல் என்ற அதிகாரம் அதை உச்சிதம் உச்சிதமாக ஆச்சரத்பிகி செய்யக்கூடிய தண்டிபிகி தண்டத்தை தூக்கி கொண்டிருக்கும் மனிதர்களால் உபதிஷ்யமான மார்க்கா காண்பிக்கப்படுகின்ற மார்க்கத்தை உடையவரான அந்த ராஜா. அடுத்தது கந்த உதக பூர்ண கனகமய ஜல துரோணி சனாத மத்யாம் உபஸ்தாபித ஸ்பாட்டிக ஸ்நான ஸ்நான பீதாம் ஏகாந்த நிஹிதைஹி அதி சுராபி சுரபி கந்த சுராபி இல்ல அதி சுரபி அதி சுரபி சாரி நிஹிதைஹி அதி சுரபி கந்த சலில பூர்ணைஹி அந்த வியாயாம பூமியிலிருந்து இந்த தண்டிபிகி உபதிஷ்யமான மார்க்கா வழி காண்பிக்கப்பட்டவராக அந்த ராஜா ஸ்நான பூமி அகச்சது குளிக்கிறதுக்கு அந்த அறைக்கு குளியல் அறைக்கு போனார். எப்படி இருக்கக்கூடிய குளியல் அறை அதுக்கு அட்ஜெக்டிவ் விசேஷணங்கள் போடுறார். கந்த உதகபூர்ண கனகமய ஜலத்ரோணி சனாத மத்யாம் ஸ்நான பூமிமுக்கு அது அதனால்தான் உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் ஏகவச்சனம் போட்டிருக்கார் த்விதியா விபக்தி
அந்த மத்தியம் நடுப்பிரதேசத்துல, ஸ்நான பூமி குளியலறையில நடுப்பிரதேசத்துல கந்த உதக பூர்ண, கந்தமா நல்ல வாசனையான ஒரு ஜலத்தினால் பூர்ண பூரிக்கப்பட்ட பூர்த்தி செய்ய பூர்ணமாக இருக்கக்கூடிய கனகமய தங்கமயமான ஜலத்ரோணி, கங்காளம், இந்த ஜலம் வச்சிருக்கக்கூடிய துரோணின பக்கெட்டு இல்லை கங்காளம் ஒரு ரெசிப்டிக்கல், அந்த ஒரு அண்டா, ஒரு கங்காளம் வந்து அதனுடன் கூடினதாக சனாத மத்தியம் நடுப்பிரதேசம் மத்தியம். அதுக்கப்புறம் ஸ்நான பீட்டம் எப்படி இருக்கு, குளிக்கிறதுக்கு அங்கே ஒரு பீட்டம் மாதிரி இருக்கணுமோ இல்லையோ, அது எப்படி இருக்குன்னா உபஸ்தாபித வைக்கப்பட்ட ஸ்பாட்டிக ஸ்படிகமயமான ஸ்நான பீட்டம், ஸ்நான பீட்டத்துடன் கூடினதான ஸ்நான பூமி. அதுக்கப்புறம் ஏகாந்த நிகிதைஹி அதிசுரபி கந்த சலில பூர்ணைஹி, இல்லை ஒரு கங்காளத்துலேயும் ஜலம் இருக்குது, அதை தவிர சின்ன சின்ன கலசத்தில் இருந்தால் தானே எடுத்து விட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் சொம்பு. அதில் வந்து ஏகாந்த நிகிதைகினா ஒரு போர்ஷன்லன்னு அர்த்தம், ஸ்நான பூமியில் ஏகஸ்மின் பிரதேசே நிகிதம் நியஸ்தம்னு அர்த்தம், ரைட்டா? தனியாக வைக்கிறதுன்னா ஒரு ஒரு செக்ஷனில், அங்கே நிறைய நடுவில் வந்து ஒரு பெரிய அண்டா நிறையா தண்ணி இருக்குது, அதை தவிர ஒரு ஓரத்துல ஒரு பீட்டம் இருக்கு, அந்த பீட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பிரதேசத்துல கங்காளத்துல இருந்து தூக்கி குளிக்க முடியாது, யாரு தூக்குறது அத, அதனால பக்கத்துல சைட்ல வேணுமோ இல்லையோ சின்ன சின்ன கலசங்கள், அதனால ஏகாந்த நிகிதைகி ஒரு பிரதேசத்தில் வைக்கப்பட்ட அதிசுரபி மிகவும் வாசனையுடன் கூடின கந்த வாசனை கந்த சலில வாசனை ஜலத்தினால் பூர்ணைகி பூர்ணமாக இருக்கக்கூடிய ஸ்நான கலசைகி ஸ்நானத்திற்குன்னு உண்டான சொம்புகள், அதனால் உபசோபிதாம் அழகுடன் கூடினதாக இருக்கக்கூடிய ஸ்நான பூமி குளியலறைக்கு சென்றார். ததஸ்ச தத்ர நிர்வர்த்தித அபிஷேக தேவகிரகம் அகமத்துன்னு இருக்கு, அங்க என்னென்ன காரியங்களை முடிச்சுட்டு அவன் தேவகிரகம் பூஜா அறைக்கு போனான் அப்படிங்கிறது அந்த லைன். சோ ததஸ்ச, அதுக்கப்புறம் ஒரிஜினல் பார்த்தோம்னா குளியலுக்கு என்னென்னலாம் சாமான் வச்சுட்டு எப்படி அவன் வந்து குளிச்சான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், அதுல ஒரு ரெண்டு பேராகிராஃப் இருக்கு, இங்கே அதை கட் பண்ணி விட்டார் பரவாயில்ல. ஸோ ததஸ்ச அதுக்கு பிறகு அப்படின்னா ஸ்நானம் முடிந்த பிறகுன்னு எடுத்துப்போம். ஸோ தத்ர அங்கு நிர்வர்த்தித அபிஷேகா, ஸ்நானத்தை முடிச்சுட்டு அபிஷேகா ஸ்நானம், அதை நிர்வர்த்தித்தம் முடிக்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நிறைவேற்றப்பட்ட ஸ்நானத்தை உடையவராக அந்த சூத்ரகன் ராஜா விஷதர நிர்மோக பரிலகுனி தவலே பரிதாய தௌதவாசசி, தௌதவாசசி பரிதாய, தௌத வாசகாங்கிறது வஸ்திரம், தௌதம்ங்கிறச்சே கலதௌதம் அந்த இது, சாரி, தௌதம்ங்கிறது பட்டு வஸ்திரம், வெண்பட்டு வஸ்திரம், அந்த வெண்பட்டு வஸ்திரம் எப்படி இருக்குன்னா நல்ல வெள்ள கலர்ல இருக்கு, தவலே அது ரொம்ப மெல்லிசா இருக்குங்கிறார், அந்த மெல்லிசா இருக்குங்கிறத வந்து இது வந்து ராஜ்ய சபையில போய் உட்கார்றதுக்கு உண்டான ஒரு வஸ்திரம் கிடையாது, குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல பூஜைக்கு உண்டான வஸ்திரத்தை போட்டுண்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வஸ்திரத்தை மாத்திண்டு அவர் ஆஸ்தான மண்டபத்துல போய் உட்காரணும், ரைட்டா? அப்போ முதல்ல போட்டுக்க கூடிய வஸ்திரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே மெல்லிசா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம், அது எது போல அது சாஃப்டா இருக்குங்கிறதுக்கு சொல்றார், விஷதர பாம்பினுடைய நிர்மோக்கம், அந்த அகிநிரல் வேயனி இருக்கு, அந்த நிர்மோக்கம்ங்கிறச்சு சட்டை, பாம்பு வந்து சட்டையை உரிச்சு போடுமோ இல்லையோ அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும், அது போல லகுனி மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய தவலை, லகுனிங்கிறது த்விவச்சனம், இதுல நபுன்சகலிங்கம் வாரி வாரிணி வாரிணி இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி லகு லகுனி லகுனி டியூவல்ல இருக்கு. ஸோ விஷதர நிர்மோக பரிலகுனி, விஷதர பாம்பினுடைய நிர்மோக சட்டையை போல் பரிலகுனி மிக மெல்லியதாகவும் தவலே வெள்ளையாக இருக்கக்கூடிய தௌதவாசசி பட்டு வஸ்திரங்களை, இரண்டு மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம், அதை பரிதாய போட்டுக்கொண்டு
அப்புறம் என்ன பண்ணார்? லகுனி என்ன சொன்னால், பரிலகுனி மிகவும் மெல்லியதாக, மிருதுவா மெல்லியது. இருக்கக்கூடிய. லகுன குறைச்சல் இல்லையா, இது ரொம்ப திக்கா இல்ல, ரொம்ப மெல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். பாம்பு சட்டையை போல, பாம்பு உரிச்சு போட்டிருக்கே அந்த சட்டையை மாதிரி இருக்கக்கூடியதுன்னா எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு இதுவா இருக்கணும், உடம்புக்கு எதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதானே தினப்படி போட்டு நம்ம போட்டுக்கிறதுக்கு நல்ல திக்கு புரொக்கேடா போட்டுக்க முடியுமா? முடியாது. அதனால அப்படி மெல்லிசா ஒரு வஸ்திரத்தை போட்டு பூஜையை பண்றார். அடுத்தது அதீத அதி தவள ஜலதர சேத சுசுச்சினா தூக்குள பட பல்லவேன கிருத சிரோ வேஷ்டேன வேஷ்டனஹ. சோ தூக்குல பட்ட பல்லவேன, தலையில முண்டாசு கட்டிக்கிறார். எதனால? ஒரு பட்டு வஸ்திரத்தினால, ஒரு சின்ன பட்டு துகூல பட்டு பட்டம் வஸ்திரம். அந்த பல்லவேன அப்படின்னா அது இது வந்து ஒரு எதழ் போல ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு பட்டு வஸ்திரத்தினால் கிருத சிரோவேஷ்டனஹா, சிரோவேஷ்டனஹா தலையில முண்டாசு கட்டிக்கிறார், உஷ்ணீஷம் தலப்பாகையை கட்டிக்கிறார். அதனால கிருத சிரோவேஷ்டனஹா. அந்த துகூல பட்டம் எப்படி இருக்குன்னா, பட்டு வஸ்திரம் எப்படி இருக்குன்னா, அதி தவள மிக வெண்மையான ஜலதர மேகம், மேகத்தினுடைய சேத ஒரு கண்டம் துண்டு, அந்த துண்டை போல சுச்சினா ரொம்ப ஒரு நிர்மலமாக இருக்கக்கூடிய வெண்மையான மேகத்தினுடைய துண்டம் போல் சுச்சினா நிர்மலமாக இருக்கக்கூடிய துகூல பட பல்லவேன பட்டினுடைய ஒரு எதழ் போல் இருக்கக்கூடிய ஒரு பட்டு துண்டம், அந்த துண்டத்தினால் கிருத சிரோவேஷ்டனகா உஷ்ணீஷம் போட்டுக்கிறார். அது கீழே இந்த வியாக்கியானத்துல போட்டிருக்கார், உஷ்ணீஷம் இல்லாத அவர் வந்து இது பண்ணக்கூடாதான். அது என்ன, அந்த ஹோமம் பண்ணக்கூடாதான், உஷ்ணீஷம் தேவையாம். உஷ்ணீஷேன வினாராஜன் ஹோமம் சேத் குருதே நரஹா, தலையில தலப்பாக இல்லாத ஒருத்தன் ஹோமம் பண்ணான்னா ஹோத்துஹு சக்ஷுர் வினாசகா சியாத்து, ஹோதாச்ச விகலஹா பவேது. ஹோதா எவம் ஹோமம் செய்யறானோ அவனோட கண்ணுக்கு நாசமா, கண்ணு நாசமாயிடுமா, அதனால தலப்பாக போட்டுக்கணும் அப்படிங்கிற இருக்கு போல இருக்கு. அதனால அதை போட்டுக்கிறாராம். சோ கிருத நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தா அவ எல்லாருமே வந்து இந்த தலப்பாகையை போட்டுன்னு தான் பண்ணுவா இல்லையா, அவளுக்கு முக்கியமாச்சு அது. அது பெருசா குங்குமம் நல்லா இருக்கும், அது பெருசா ஹாட் கிளாஸா இருக்கும். ஆமா, அந்த இது தலப்பாகை போட்டுட்டு பண்றது அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதிதவள ஜலதர சேத சுச்சினா, ரொம்ப வெண்மையான இருக்கக்கூடிய மேகத்தை போல ஒரு நிர்மலமா, வெள்ள மேகத்தை போல ஒரு நிர்மலமாக இருக்கக்கூடிய துகூல பட பல்லவேன எதழ் போல இருக்கக்கூடிய பட்டு துண்டத்தினால் கிருத சிரோவேஷ்டனஹா தலைய, சிரஹா தலை, தலைய வந்து சுற்றி இது பண்றது. சோ முண்டாசு ஒரு தலப்பாகையை கட்டிண்டு என்ன பண்ணார், சம்பாதித்த சம்பாதி சம்பாதித்த பித்ரு ஜல கிரிய மந்திர பூத்தேன தோயாஞ்சலினா திவசகரம் அபிப்பிரணம்ய தேவகிருகம் அகமத். முதல்ல பித்ரு ஜல கிரியா, அப்பாவுக்கு இது தில தர்ப்பணம், அந்த இது நித்திய தர்ப்பணம் இருக்கோ இல்லையோ, அத வந்து சம்பாதித்த பித்ரு ஜல கிரியா அது பண்ணிட்டு தினம் தினம் தர்ப்பணம் பண்றது உண்டோ இல்லையோ சாஸ்திரம் படி. ஏன்னா இப்பெல்லாம் பண்றது வந்து மாச தர்ப்பணம் பண்ணுவா, சாதுர்மாசியம் பண்ணுவா, அந்த மாதிரி இல்லாத நித்திய தர்ப்பணமே உண்டு. அதை வந்து சம்பாதித்த பித்ருஜலக்கிரியா தினம் தன்னுடைய பித்ருக்களுக்கு ஜலக்கிரியா இது பண்ணிட்டு ஜலத்தை விட்டுட்டு மந்திர பூத்தேன தோய அஞ்சலினா திவசகரம் அபிப்பிரணம்ய, சூரியனுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்றார். சூரியனுக்கு எதனால, தோய அஞ்சலினா ஜலத்தினால அஞ்சலி விடுறார் சூரியனுக்கு. அது மந்திர பூத்தேன, மந்திரத்தை சொல்லிட்டு சூரியனுக்கும் அஞ்சலி விடுறார். பண்ணிட்டு திவசகரம் அபிப்பிரணம்ய, சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு தேவகிரகம் அகமது பூஜை அறைக்கு போனார். உபரிச்சித பசுபதி பூஜை பூஜனஹ ச நிஷ்கிராமிய தேவகிரகான் நிர்வர்த்தித அக்னிகாரிய விலேபன பூமோ மிருகம் மிருகமத. இருங்க, ஒன்னொன்னா பண்ணிட்டு வருவோம். சோ உபரச்சித ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்துருவோம். உபரச்சித பசுபதி பூஜனகா, உபரச்சித நன்கு செய்யப்பட்ட பசுபதி சிவன், சிவனுக்கு பூஜை, அதை உடையவர்.
சிவனுக்கு நன்னா பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவகிரகாத்து நிஷ்கிரமிய பூஜை அறையிலேருந்து வெளியில வந்து நிர்வர்த்தித்த அக்னிகாரியா யாகசாலைக்கு போய் அங்க தினப்படி ஹோமம் செய்ய வேண்டிய அக்னிகாரியத்தை பண்ணிட்டு அப்புறம் விலேபன பூமோ அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாத்தையும் அவர் பூசிக்கணுமோ இல்லையோ அதுக்கு அந்த விலேபன பூமிங்கிறது அந்த பர்ஃபியூம் ரூம் அதுக்கு போறார். அந்த பூமியில் என்னென்னலாம் தடவிண்டார் அவர் அப்படிங்கிறது அடுத்தது. மிருகமத கற்பூர குங்கும வாச சுரபினா சந்தனேன அனுலிப்த சர்வாங்க அந்த சர்வாங்க வரைக்கும் ஒரு கமா போட்டுருங்கோ. ச விலேபன பூமவும் பூசிக்கொள்ற அந்த அறையில் என்னெல்லாம் போட்டுண்டார்? மிருகமத கஸ்தூரி கஸ்தூரிமானுடைய அந்த வாசனை, அப்புறம் கற்பூரம், குங்குமம், இதெல்லாம் வந்து சாஃப்ரன், இது எல்லாத்தையும் இந்த வாச சுரபினா இதனுடைய வாச சுகந்தம் பரிமளம் அதனுடைய சுரபினா இதனால வாசனையினால் சந்தனே அதாவது அந்த சந்தனத்தோட இது எல்லாத்தையும் கலந்துருக்காங்கணும். வெறும் சந்தனத்தை பூசிக்கல, அந்த சந்தனம் எதனுடைய வாசனையினால் வாசனையாக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னா கஸ்தூரி கற்பூர குங்கும இவைகளினுடைய வாச வாசனையினால் சுரபினா மேலும் சுகந்தமாக ஆக்கப்பட்ட சந்தனேன சந்தனத்தினால் அனுலிப்த சர்வாங்கா எல்லா அங்கங்களையும் பூஷிண்டு. தர்மசாஸ்திரம் என்னன்னா பீஷ்மர் வந்து யுதிஷ்டரருக்கு சொல்லுவார், எத்கிஞ்சித் தவளம் புஷ்பம் எத்கிஞ்சித் அனுலேபனம் அலக்ஷ்மி பரிகாராய நித்தியம் குரு யுதிஷ்டிரன்னுட்டு பீஷ்மர் சொல்லுவார் மகாபாரதத்துல. அதுதான் அடுத்தது வந்து புஷ்பத்தை சொல்ல போறார், எத்கிஞ்சித்து ஏதோ கொஞ்சம் தவளம் புஷ்பம், ஆம்பளைகளும் போட்டுக்கணும் பொம்மநாட்டிகளும் போட்டுக்கணும், கொஞ்சம் தவளமான ஒரு வெள்ள புஷ்பங்களை வந்து தலையில வச்சுக்கணும், எத்கிஞ்சித் தவளம் புஷ்பம், அப்புறம் எத்கிஞ்சித் அனுலேபனம் அப்படி ஒரு மைல்டு பர்ஃபியூம் போட்டுக்கணும் தினம். எதுக்காக போட்டுக்கிறதுன்னா அலக்ஷ்மி பரிகாராய ஒரு தன்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தன் இதெல்லாம் தினம் பண்ணி ஆகணுங்கிறார் நித்தியம் குரு யுதிஷ்டிரர். தினம் தினம் நீ இதை பண்ணுங்கிறார் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு கொடுக்குற அட்வைஸ் இது. ச சந்தனேன அனுலிப்த சர்வாங்கா சந்தனத்தினால தன்னுடைய சர்வ அங்கம் எல்லா அங்கங்களையும் அனுலிப்த பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர் அந்த சூத்ரக ராஜா. அடுத்தது விரச்சிதாம் இல்ல விரச்சித ஆமோதி வாசனையுடன் விரச்சித ஆமோதி மாலதி குசும சேகர இருக்கும். சோ மாலதி குசும மாலதிங்கிற புஷ்பத்தினால் விரச்சித சேகரஹ தன்னுடைய தலையானது அலங்காரம் செய்யப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட விரச்சித ஆமோதி வாசனையுடன் கூடின மாலதி புஷ்ப மாலதி புஷ்பங்களை உடைய சேகரஹ தலையை உடையவர் அவர். சோ தலையில புஷ்பம் வச்சுட்டு இருக்கார் நல்ல வாசனையா இருக்கக்கூடிய மாலதி புஷ்பம். உடுப்ப மாத்திக்கிறார் சொன்னேன் இல்லையா முதல்ல முதல்ல வந்து மெல்லிசா ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு இந்த பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிருத அம்பர பரிவர்த்தகா டிரெஸ்ஸ மாத்திக்கிறார். இன்னும் கொஞ்சம் தினப்படி வஸ்திரம் இல்லாத எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆஸ்தான மண்டபத்தில் போய் உட்கார்றதுக்கு உகந்த ஒரு வஸ்திரத்தை போட்டுண்டு பரிவர்த்தகானா மாற்றுதல்னு அர்த்தம். ரத்ன கர்ண பூர பூர மாத்திராபரணக இருங்க ரத்னமயமான கர்ணபூர காதுக்கு அலங்காரம் அந்த குண்டலம் கர்ணபூரம்னா குண்டலம்னு அர்த்தம். ஸோ ரத்னமயமான குண்டலத்தை மட்டும் போட்டுருக்கிறவர் ஆபரணமாக போட்டுக்கொண்டிருந்தார் அந்த சூத்ரகன். அப்புறம் இப்போ ஃபுல்லா முடிச்சிருங்க அது. சமுச்சித போஜனைஹி சக பூபதி பிஹி பூபதி கரெக்ட் பூபதி பிஹி ஆஹாரம் அபிமத ரசாஸ்வாத ஜாத பிரீத்தி பிரீத்திஹி அவனி அவனிப்பக நிர்வர்த்தயாமாச இதெல்லாம் பண்ணிண்டு அலங்காரத்தோட அந்த ராஜா பூபதி பிஹி சக மற்ற ராஜாக்களுடன் கூட
ஆகாரம் நிர்வர்த்தயாமாச, சாப்பாட்டை முடிச்சார், சாப்டர்னு அர்த்தம். எப்படி அந்த அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கார், சமுச்சித போஜனைஹி, சமுச்சித போஜனைஹி பூபதி பிஹி சஹ. அதுக்கு அட்ஜெக்டிவ் அந்த ராஜாக்களுக்கு அது அட்ஜெக்டிவா போறது. அவனிபகாவ தனியா போடுங்கோ, அவனிபகா ஆகாரம் நிர்வர்த்தயாமாச, அவனிபகா ராஜாவான சூத்ரகன், அவனிம் பாத்தி இது அவனிபகா பூபதிஹி சூத்ரகா ஆஹாரம் சாப்பாட்டை நிர்வர்த்தயாமாச முடித்தார் ஆர் செய்தார். யாருடன் கூட, பூபதி பிஹி சஹா ஆஹாரம் நிர்வர்த்தயாமாச, ராஜாக்களோட சேர்ந்து அவர் உட்காந்துட்டு ஒரே பந்தியில உட்காந்துட்டு சாப்பிட்டார். அந்த ஒரே பந்தியில உட்காந்துட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் சமுச்சித போஜனைஹி பூபதி பிஹி அப்படிங்கிறார். சாப்பிட்றதுக்கு யோக்கியமா எந்தெந்த ராஜாக்கள் இருக்காலோ ஒரே பந்தியில சேர்ந்து உட்காரக்கூடிய, உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய யோக்கியதை உடைய ராஜாக்கள் யாரோ அப்பேற்பட்ட ராஜாக்களுடன் கூட இவர் வேணுங்கிற விதமான சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அப்ப சமுச்சித போஜனைஹின்னா இப்போ இந்த ஆஸ்தான மண்டபத்துல ஏராளக்கணக்க நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இருந்தான்னு சொல்றாரோ இல்லையோ, ஆனா அந்த எல்லா ராஜகுமாரர்களோடையும் இவர் வந்து உட்காந்துட்டு சமபந்தியில உட்காந்து சாப்பிடுவாரா? இல்ல, அந்த சமபந்தியில சமுச்சித போஜனைஹி யோக்கியமா யாருடன் கூட போஜனம் செய்வதற்கு யோக்கியதை உடையவர்களோ அந்த யோக்கியதை உடைய பூபதி பிஹி சகா ராஜாக்களுடன் கூட அவனிபகா. இப்ப இந்த அவனிபகாக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடுறார், அபிமத ரச ஆஸ்வாத ஜாத பிரீத்திஹி அவனிபகா. அபிமத தனக்கு இஷ்டமான ரச மாதுரியம் முதலிய ரசங்கள், ஆறு விதமான ஷட் ரசங்கள் இருக்கோ இல்லையோ, ஷட் ரசோபேதம் தானே இந்த சாப்பாடுங்கிறது, திக்த ஆம்ல மதுர அப்படின்னுட்டு ஆறு விதமான ரசங்கள் இருக்கே, அந்த ரசங்களை ஆஸ்வாத சுவைப்பதினால் ஜாதா ஏற்பட்ட பிரீத்திஹி சந்தோஷம் யார் உடையவரோ எவரோ அவர் அந்த அவனிபகா ராஜா பிடித்தமான ஆறு விதமான ரசங்களை ரச ஆஸ்வாத சுவைப்பதில் ஜாதா பிரீத்திஹி ஏற்பட்ட சந்தோஷத்தை உடைய அவனிபகா ராஜா ஆகாரம் நிர்வர்த்தயாமாச ஆகாரத்தை செய்தார். புரிஞ்சுதாது? பூஜைய பண்ணிட்டு சந்தனத்தை போட்டுண்டு வஸ்திரத்தை மாத்திண்டு காதுல வந்து ஒரு குண்டலத்தை மாத்திரம் ஒரு ஆபூஷணமாக போட்டுண்டு எல்லா ராஜாக்களோட கூட ஆறு ரசங்கள் சேர்ந்து என்ன சுவைச்சா எப்படி அவருக்கு பிரீத்தி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை அவர் சாப்பிட்டார். அடுத்தது பரிபீத தூம வர்த்தி ரூபஸ்பிருஷ்ய, இல்ல வர்த்திஹி உபஸ்பிருஷ்யச்ச, வர்த்திஹி உபஸ்பிருஷ்யச்ச கிரஹீத தாம்பூல தஸ்மாத் தாம்பூலஹ தஸ்மாத் பிரமிஷ்ட மணி குட்டிமாத் பிரதேஷ பிரதேஷாத் உத்தாய. இது எல்லாமே போய் ஆஸ்தான மண்டபம் அதுதானே, ஆஸ்தான மண்டபம் அயாசீத் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் முடியறது பாருங்க, ஆஸ்தான மண்டபம் அயாசீத் அடைந்தார் அப்படின்னு அந்த மூணாவது தேர்ட் ஃப்ரம் த லாஸ்ட் லைன் இருக்கும் இல்லையோ அந்த பேஜ்ல, அங்க போய் முடியறது அது. ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் பண்ணார் அடுத்தது, பரிபீத தூமவர்த்திஹி சுருட்டு ஆர் ஹுக்கா இருக்கோ இல்லையோ, ராஜாக்கள்லாம் வந்து ஹுக்கா பிடிக்கணும்னு பேரு, அதனால பரிபீத தூமவர்த்திஹி அந்த தூமத்தை பிடிச்சிட்டும், அதுக்கப்புறம் உபஸ்பிருஷ்ய ஆச்சமனம் பண்ணிட்டோம் கை அலம்பிக்கிறார், எச்சலோ இல்லையோ, கை உபஸ்பிருஷ்ய கை அலம்பின்ட்டு அவர் ஆச்சமனம் பண்ணிட்டோம், கிரகீத தாம்பூலகா தாம்பூலம் எடுத்துட்டதுக்கப்புறம் வெத்தலை சாப்பிட்டுட்டு அஸ்மாத்து அந்த பிரமிஷ்ட மணிக்குட்டி மாத்து துடைக்கப்பட்ட மணி ரத்னங்களால் இழைக்கப்பட்ட குட்டி மாத்து அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த திண்ண மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்துட்டு அவர் ஹுக்கா பிடிச்சிட்டு ஒரு வெத்தலையை போட்டுண்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்துக்கிறார். மணிக்குட்டி மாத்து உத்தாய பிரதேசாத்து அந்த பிரதேசம் அந்த இடத்துல இருந்து உத்தாய எழுந்துட்டு
எப்படி நமக்கு வந்து அந்த என்டையர் சீனை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப் என்ன, சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க போய் வெத்தலை போட்டுக்கிறோங்கிறது இருக்கோ இல்லையோ, ராஜாக்களுக்கு அங்க ஹுக்காவும் புடிச்சுட்டு ஒரு வெத்தலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறாரா தண்டி. இவருக்கு அப்புறமா, இவருக்கு அப்புறம் தண்டிய தண்டி வந்து இவருக்கு முன்னாடியே, பாபூதிக்கு முன்னாடியே. சுபந்து அண்ட் தண்டி தான் இவாளுக்கு முன்னாடி எழுதினா இவா ப்ரோஸ் ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கும் டூ டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டைல்ஸ். ஆனால் பானபட்டர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காதம்பரியில் வந்து அவர் ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு கம்பைன் பண்ணி அவர் சொல்கிறார் நிறைய. இது இது ஒரு பினக்கல் ஆஃப் ப்ரோஸ் இவரோடது. இது சுபந்து என்ன டெக்ஸ்ட்டு? வாசவதத்தான்னு ஒன்று எழுதியிருக்கார். அது ஒன்றும் அவ்வளோவா ஃபேமஸ் இல்லை போல் இருக்குல்ல? இருக்கு இருக்கு, ஃபேமஸ் தான், அதுவும் உண்டு. இதுக்கெல்லாம் வச்சுருக்காளே சம்ஸ்தானில் இப்போ சிலபஸாக வச்சுருக்காளே. ஸோ பரிபீத தூமவர்த்திகி அந்த ஹுக்கா பிடிச்சிட்டோ ஆர் சுருட்டு குடிச்சுட்டோ உபஸ்பிருஷ்ய கையால மீண்டு கிரகத் கிரகீத தாம்பூலகா வெத்தலைய போட்டுண்டு தஸ்மாத்து அந்த பிரமிருஷ்ட துடைக்கப்பட்ட மணி குட்டி மாத்து பிரதேசாத்து அந்த துடைக்கப்பட்ட இது திண்ண இருக்கோ இல்லையோ அந்த மேடையிலிருந்து அந்த பிரதேசத்திலிருந்து உத்தாய எழுந்து கொண்டு அப்புறம் நாத்தி தூர அதிதூர வர்த்தின்யா சம்பிரம பிரத பிரதாவிதயா பிரதிஹார்யா பிரசாரிதம் பாஹு பாஹும் அவலம்பிய கமா போட்டிருக்காங்க இல்லையா. இவர் வந்து நடந்து போகணும் அந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு, அப்போ கிடுகிடுன்னு ஓடி வந்து அந்த பிரதிஹாரி வந்து தன்னுடைய கையை கொடுக்குறார். அந்த கை மேலே அப்படி அவர் ராஜா வந்து கையை பிடிச்சிட்டு அப்படி கையை பிடிச்சிட்டு அவர் இறங்கணும் நடக்கணும் இல்லையா. அதுதானே ஒரு ஒரு இது ஸ்டைலில் ராஜாக்களுடைய ஒரு ஸ்டைல். ஸோ என்ன அதிதூரவர்த்தின்யா ரொம்ப தூர கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ச சம்பிரம பிரதாவிதையா பக்கத்தில் இருந்தாலும் பரபரப்புனால அவள் ஓடி வராளாம். பக்கத்தில் இருந்தால் ரெண்டு காலடி வச்சா போருமே. ஆனால் அந்த பிரதிஹாரி துவாரபாலகியோட இது என்னன்னா ஒரு மனசுல ஒரு பரபரப்பு, ராஜாவுக்கு போய் உடனே போய் ஹெல்ப் பண்ணணும் அந்த ஒரு பரபரப்புனால அவ ஓடி வந்தா. நாட் பிகாஸ் ஷி வாஸ் சம்வேர் எல்ஸ், ரொம்ப தள்ளி இருந்ததுனால இல்ல. சோ நாதி தூர வர்த்தின்யா கிட்டக்க இருக்கக்கூடியவளும் ச சம்பிரமா பரபரப்பினால் பிரதாவிதையா ஓடி வருகின்ற பிரதிஹாரியா துவாரபாலகியினால் பிரசாரித்தம் பாகும் நீட்டப்பட்ட கையை அவலம்பிய பிடித்து கொண்டு அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன பரிஜனேன அனுகம்யமான. ஸோ அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன உள்ளுக்குள்ள, அதாவது இன்னர் குவார்ட்டர்ஸில் வந்து சஞ்சாரம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேலையாட்கள் பக்கத்தில் இருக்கலாமோ அந்த பரிஜனேன அனுகம்யமான பின்தொடரப்பட்டவர். ஒரு ஆஸ்தான மண்டபம் போனோம்னா அந்த பரிவாரம் ஒரு ரெட்டின்யூ ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த அறையிலேருந்து அந்த அறைக்கு போகிறவர் வந்து ரொம்ப குறைச்சல ஆப்தராக இருக்கக்கூடிய சில பரிவார ஜனங்கள் தான் இருப்பா. அப்படி அதை வந்து அப்படி சொல்கிறார் அபியந்தர உள்ளுக்குள்ள இன்னர் அபார்ட்மெண்ட்ஸில் சஞ்சரிப்பதற்கு சமுச்சிதேன யோக்கியமான பரிஜனேன பரிவார கூட்டங்களினால் அனுகம்யமான பின்தொடரப்பட்டவராக அப்புறம் தவள தவள அம்சு அம்சுக ஜவனிகா பரிகத பர்யந்ததயா ஸ்படிகமணி மய மயபி மயபித்தி பத்தம் இவ உபலக்ஷியமானம். இது எதுக்கு போகிறது? அந்த சிக்த சிஷிர மணிபூமிங்கிறதுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆஸ்தான மண்டபத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. தவளாம்சுக ஜவனிகா பரிகத பர்யந்ததயா, அங்கே அந்த ஆஸ்தான மண்டபம் எல்லா இடத்துலையும் ஓரம் பர்யந்தம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு வெள்ளை கலரில் கர்டன் ஒன்று போட்டிருக்கு. தவள
வெண்மையான அம்சுக மேல் வஸ்திரம் போல் இருக்கக்கூடிய ஜவனிகா திர கர்டன், அந்த திரையினால் பரிகத பரியந்ததையா அந்த ஓரங்கள் அதனுடன் அந்த திரையுடன் சேர்ந்ததாக இருக்கிறது. திரையுடன் பரிகத சேர்ந்ததான பரியந்ததையா ஓரங்கள் இருப்பதினால் அந்த ஆஸ்தான மண்டபத்தினுடைய சுவர்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்படிக மணியினால பண்ணப்பட்டதாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்படிக மணிமய பித்தி பத்தம் இவ உபலட்சியமானம், ஸ்படிக மணியினால் ஸ்படிக மணிமயமாக ஒரு இருக்கக்கூடிய பித்தி சுவர், அந்த சுவர்களினால் பத்தம் கட்டப்பட்டது போல் இவ உபலட்சியமானம் தெரிகின்றதுமான அந்த ஆஸ்தான மண்டபம். ஏன்னா அந்த ஷவர் இருக்கு, நார்மலாக தான் இருக்கு ஷவர் எல்லாம், அந்த ஷுவர் மேலே வந்து ஓரத்தில் அங்கங்கே வந்து கர்டன் போட்டிருக்கான், அந்த கர்டன் எல்லாம் வந்து அம்சுகம் மேல் வஸ்திரம் போல் அப்படியே மெல்லிசாக அந்த ஜார்ஜெட்டில் இருக்கும் இல்லையோ, நம்ம இந்த தாவணி எல்லாம் போட்டுக்கிறச்சே முன்னாடி அந்த ஜார்ஜெட்டில் இருக்கும், இதுவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ அது அது வெள்ளை கலரில் போடுறச்சே பார்க்கறதுக்கு ஸ்படிகமணி மாதிரி இருக்கான், படிக்கத்தினால அப்படியே இழைக்கப்பட்ட ஒரு ஷவர் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அப்படி தவள வெண்மையான அம்சுக மேல் வஸ்திரம் போன்ற ஜவனிகா திரையினால் பரிகத பரியந்ததையா கட்டப்பட்ட ஓரம் இருப்பதினால் ஸ்படிக மணிமய ஸ்படிகத்தினாலான பித்தி சுவரினால் பத்தம் கட்டப்பட்டது போல் இவ உபலட்சியமானம் காணப்படுகின்ற ஆஸ்தான மண்டபத்துக்கு அட்ஜெக்ட். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பூமி பிரதேசம் இருக்கு, அந்த ஆஸ்தான மண்டபத்துல இருக்கக்கூடிய மணி பூமி ரத்னத்தினால இழைக்கப்பட்ட இது ஃப்ளோர் தர அது வந்து நினைக்கப்பட்டிருக்கு, சிக்தம் தெளிச்சிருக்கா, என்னது தெளிச்சிருக்கான்னு ஜலம் தெளிச்சு அவ அலம்பல பன்னீர் இது இந்த சந்தனத்து ஜலத்தினால தெளிச்சிருக்காங்க. சந்தன வாரினா அது எப்படி இருக்கு, ஆமோதினா ரொம்ப சுகந்தமா இருக்கு. எதனால இன்னும் சுகந்தமா இருக்குன்னா அதி சுரபினா மிக வாசனையாக இருக்கக்கூடிய மிருக நாபி பரிகதேன கஸ்தூரியினுடைய வாசனையுடன் கலந்து இருக்கக்கூடிய ஆமோதினா வாசனையான சந்தனவாரினா சந்தன ஜலத்தினால் சித்த நினைக்கப்பட்ட சிசிர மணிபூமிம், சிசிரம் கர்ச்சி குளுமையான ஒரு லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா சிசிர மணிபூமினா குளுமையான ரத்னங்கள்னால இழைக்கப்பட்ட ஒரு தர, இன்னொன்று சிசிரமணிங்கிறச்சு சந்திரகாந்த கல்லுனால அப்படியே இழைக்கப்பட்டிருக்கான் அந்த பூமி. சந்திரனுடைய கிரணங்கள் படறச்சு அது அப்படியே கால வேளையில அது நன்னா அந்த ஈர்த்து கொண்டு அது அப்படியே குளுமையா இருக்கு அந்த பூமி தர, அது மேல இன்னும் குளுமையா இருக்கணுங்கிறதுக்காக சந்திரன் தண்ணிய வந்து தெளிச்சிருக்காங்க சந்திரன் ஜலத்தை. அந்த சந்தன ஜலம் வாசனையா இருக்கு ஏற்கனவே, அது இன்னும் வாசனையா ஆக்குறதுக்கு அதோட கஸ்தூரியை போட்டு கலந்திருக்கான். விராஜமானம் உத்கீர்ண சாலபஞ்சிகா நிவஹேன கந்தசலில க்ஷாலிதேன கலதௌதமயேன ஸ்தம்பசஞ்சயேன, அந்த ஸ்தம்பத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது இந்த திருத்தியா விபக்தியில் இருக்கிறதெல்லாம். அங்கே அந்த ஆஸ்தான மண்டபத்தில் நிறையா தூண் இருக்குது, அந்த தூண்கள் எப்படி இருக்குன்னா ஸ்தம்ப சஞ்சயேன விராஜமானம், தூண்களினுடைய ஒரு கூட்டத்துடன் விராஜமானம் விளங்குகின்ற அந்த ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தான். அந்த தூண்கள் எப்படி இருக்குது, அந்த தூண்ல முதல்ல வந்து ஷாலபஞ்சிக்காங்கிறச்சு புத்தலிக்கா தட் இஸ் பொம்மை எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு, ஸ்கல்ப்சர்டு தூண் அது, சாதாரண அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே வழவழான்னு இருக்கக்கூடிய தூண் இல்லை, அதுல எல்லாம் நிறைய வேலைப்பாடு பண்ணிருக்கு. அந்த வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா ஷாலபஞ்சிக்காங்கிறச்சு இந்த பொம்மைக்கு தான் ஷாலபஞ்சிக்காம்போம், அந்த
என்ன எங்க இருக்கு, உட்டேன் பாருங்க. உத்கீர்ணனா செதுக்கப்பட்டது, ஸ்கல்ப்சர்ட். உத்கீர்ண செதுக்கப்பட்ட சாலபஞ்சிகா நிவகேன பொம்மைகளின் கூட்டத்துடன் கூடின ஒண்ணு. ரெண்டாவது கந்த சலில க்ஷாலிதேன, நல்ல வாசன ஜலத்தினால் க்ஷாலிதேன அலம்பப்பட்ட. ரெண்டு மூணாவது கலதௌதமயேன சுவர்ணமயமாக இருக்கக்கூடிய ஸ்தம்ப சஞ்சயேன தூண்களின் கூட்டங்களினால் விராஜமானம் அழகாக விளங்கக்கூடிய ரைட் சோபமானம் அர்த்தம். அதுக்கப்புறம் குசும குசும ஆமோத ஆமோத வாசித பிரச்ச பிரச்சத பிரச்சத பட்டேன பட்ட உப உபதான அத்தியாசித சிரோதாம்னா சயனேன சனார்த்தா சனார்த்தி சனாதீகிருத வேதிகம் ஆஸ்தான மண்டபம் அயாசித். அந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு போறார். அந்த ஆஸ்தான மண்டபத்துல என்ன இருக்குன்னா ஒரு சயனம் இருக்கு, படுக்கை ஒண்ணு இருக்கு. அந்த படுக்கையில வந்து ஒரு தலகாணி வேற இருக்கு. அந்த தலகாணியோடு இருக்கக்கூடிய அந்த படுக்கை உடன் கூடின ஒரு வேதிகா மேடை இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தான மண்டபத்துக்கு போனார். ரைட்டா? இப்போ இங்கே விட்டோம். குசும ஆமோத வாசித பிரச்சத பட்டேன, அங்கே மேலே வந்து ஒரு பிளாங்கெட் போட்டு மூடி இருக்கு, ஆஸ்தரண வஸ்திரம். பிரச்சத பட்டம்னா மூடுறதுக்கு போர்வை மேலே போடுறோமோ இல்லையோ, அந்த போர்வை வச்சு இந்த பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டுக்கு வந்து பிரச்சத பட்டம்ங்கிறோம். அது எப்படி இருக்கு? குசும புஷ்பங்களினுடைய ஆமோத வாசனையினால் வாசித வாசனையாக்கப்பட்ட அப்படிங்களாம். இல்லைன்னா இந்த மகரந்தத்தினால புஷ்பத்தினுடைய மகரந்தத்தினால வாசனையா ஆக்கப்பட்ட பிரச்சத பட்டகா ஆஸ்தரண வஸ்திரம் அங்க மேல போட்டிருக்கிற பெட்ஷீட்டு. பிரச்சத பட்டேன அந்த சயனேனக்கு அட்ஜெக்டிவ் இதெல்லாம். அதுக்கப்புறம் பட்ட உபதான அத்தியாசித சிரோதாம்னா சிரோதாமங்கிறது தலப்பாக சார், இந்த இது தலப்பாகங்கிறனே சிரோதாமங்கிறது தலகாணி, அந்த தலையணை இல்லையா. அந்த தலையணை வந்து எப்படி இருக்குன்னா அத்தியாசித பட்ட உபதானம், தலகாணிக்கு மேல கவர் போடுவோமோ இல்லையோ, அந்த தலகாணி உரை வந்து பட்டு வஸ்திரத்தினால பண்ணப்பட்டதான். பட்ட பட்டு அதனால உபதான மேல மூடப்பட்ட ஒரு வஸ்திரம், அந்த உரை பட்டு உரையினால் அத்தியாசித சேர்ந்து இருக்கக்கூடிய சிரோதாம்னா தலையணையுடன் கூடின சயனேன படுக்கையினால் படுக்கையுடன் சனாதீகிருத சேர்ந்து இருக்கக்கூடிய வேதிக்கம் மேடையை உடைய ஆஸ்தான மண்டபம் ஆஸ்தான மண்டபத்திற்கு அயாசித்து சென்றார். வந்துதான் சரி நெக்ஸ்ட். தத்ரச்ச தத்ரச்ச சயன சயனதல சயனதல நிஷன்னஹ சிச்சி தல உபவிஷ்டயா ஷனைஹி ஷனைஹி உத்சங்க நிஹிதா நிஹித லசிலதயா ஷனை ஷனைஹி உத்சங்க நிஹிதாசி லதயா. இல்ல அதை பிரிச்சுக்கிறது எப்படின்னா அது வந்து உத்சங்க நிஹித அசிலதயா அப்படின்னு பிரிச்சுக்கிறது. ஷனைஹி உத்சங்க நிஹித அசிலதயா கட்க வாகின்யா நவ நளின நளின தள கோமலேன கர சம்புட்டேன சம்வாக்கியமான சரண சரண சம்வாக்கியமான சரணஹா. அது வரைக்கும் இருங்கோ, அதுக்கப்புறம் அடுத்தது படிப்போம். ஸோ அவர் பார்க்க அவர் படுத்துட்டு இருக்கார். அந்த இதுல சூத்ரகன் ராஜா வந்து அந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கார். அவருடைய காலை ஒருத்தி பிடிச்சு விட்டு இருக்கா. யாருன்னா அந்த கத்திய வந்து வச்சுட்டு இருக்கக்கூடியவ ஒரு சேவகி அவருக்கு கால் பிடிச்சி விட்டுருக்கா. ரைட்? இப்போ தத்ர அங்கு அங்குன்னா ஆஸ்தான மண்டபே இத்தியர்த்தா. ஸோ தத்ர அந்த ஆஸ்தான மண்டபத்தில் சயனதல நிஷண்ணகா ராஜா சயனதல படுக்கையில் நிஷண்ணகா படுத்து கொண்டிருப்பவரும்
கிஷிதல உபவிஷ்டையா அவர் மேல படுத்துட்டு இருக்கார், பூமியில ஒருத்தி உட்கார்ந்துட்டு பிடிச்சு விட்டு இருக்கா. ஸோ கிஷிதல உபவிஷ்டையா பூமியில் உட்கார்ந்திருக்கக்கூடியவளால் சனை சனைஹி மெதுவாக, அவ எப்படி இருக்கா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவ, உற்சங்க மடியில் நீஹித வைக்கப்பட்ட அசிலத்தையா கத்தியை உடையவளும் கட்கவாகின்யா கத்தியை தூக்கக்கூடியவள் அவளால், அதாவது கத்தியை எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டு ஒருத்தி காவல் காத்துருக்கா, அவள் பிடிச்சி விட போறா. பிடிச்சி விடுறச்சு அந்த கத்தியை எங்கே வச்சுட்டுருக்கான்னா மடியில் முதல்ல வச்சுட்டுருக்காளாம். மடியில் வச்சுன்ட்டு அவள் கையினால் அவருக்கு பிடிச்சி விடுறார், கீழே உட்காந்துட்டு பிடிச்சி விடுறார். இமேஜின் பண்ணோம் அந்த சீனை. ஸோ சயனத்தில் நிஷண்ணகா படுக்கையில் அவர் படுத்துட்டுருக்கார், கிஷிதல உபவிஷ்டையா கீழே பூமியில உட்கார்ந்துண்டு உத்சங்க நிகித அசிலத்தையா மடியில் வைக்கப்பட்ட கத்தியை உடையவளும் கட்க வாகின்யா கத்தி தூக்குறவளான அந்த பெண்ணினால் சனை சனைஹி மெதுவாக நவ நளின தள கோமலேன கரசம் புட்டேன. அவ கத்திய தூக்குறாளேங்கிறதுனால அவ கை வந்து ரஃபா இருக்கும்னு நினச்ச கூடாது, அவ கை ரொம்ப மிருதுவா இருக்கான். எது போல மிருதுவா இருக்குன்னா நவள நளின புதுசா மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை, இந்த தாமரையினுடைய தள இதழ், அந்த இதழ போல கோமலேன ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய கரசம்புட்டேன கையினால் சம்வாக்கியமான சரணஹா பிடிக்கப்பட்ட கால்களை உடைய அந்த சூத்ரக ராஜா. புரிஞ்சுதா? அடுத்தது பிடிக்கப்பட்ட கால்களை உடைய அந்த சூத்ரக ராஜா தற்கால உச்சித தர்ஷனை அவனிபதிபிஹி அமாத்தியைஹி மித்ரைஹி ச சஹ தாஸ் தாஹ தாஹ கதாஹ குர்வன் முஹூர்த்தம் இவ அசாம் சக்ரே. ஆசாம் சக்ரே, ஆசாம் சக்ரே, ஆசாம் சக்ரேன்னு பொழுத போக்கினார்னு அர்த்தம், அவதஸ்தே இருந்தார்னு அர்த்தம். எப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துக்கு உச்சிதமான எந்தெந்த ராஜாக்கள் இருக்கலாமோ, எந்தெந்த மந்திரிகள் இருக்கலாமோ, எந்த நண்பர்கள் இருக்கலாமோ அவரோட கூட, அந்த மனிதர்களுடன் கூட அவர் வந்து பலவிதமான கதைகளை பேசிக்கொண்டு ஒரு ஒரு முகூர்த்த நேரம் அங்க இருந்தார். ரெண்டரை நாளைக்கு தானே ஒரு முகூர்த்தம், அந்த ஒரு அதான் நினைக்கிறேன் அந்த ஒரு டைம் அவர் இருந்தார். போக்கிட்டோ அதுக்கப்புறம்தான் அவர் வந்து வைஷம்பாயனா உள்ள ஐஷன்வா அவன் கதையை கேட்கலாம் அப்படின்னு சொல்ல போறாரு. ரைட். ஸோ தற்கால அந்த காலத்திற்கு உச்சிதம் உச்சிதமான யோக்கியமான தர்ஷனைஹி பார்க்கப்பட வேண்டிய மனிதர்கள் யாரோ அவர்கள் பார்க்கப்பட வேண்டிய அவனிபதிபிகி ராஜாக்கள் அமாத்தியைஹி மந்திரிகள் மித்ரைஹி ச சக நண்பர்களுடன் கூட தாஹா தாஹா கதாக அந்தந்த கதைகளை அப்படின்னா என்ன, ஒவ்வொரு இப்போ ராஜாவோட சிலதை ஷேர் பண்ணிப்பார், மந்திரியோட சில கதைகளை ஷேர் பண்ணிப்பார், அதே நண்பர்களோட வேறு விதமான கதைகளை ஷேர் பண்ணிப்பார். அதனால்தான் தாஹா தாஹாங்கிற அந்தந்த ஒவ்வொருத்தரோட என்னென்ன கதைகள் பேசலாமோ அந்தந்த கதைகளை குர்வன்னு செய்து கொண்டு பேசிக்கொண்டு முகூர்த்தம் இவ ஒரு முகூர்த்த காலம் நேரம் ஆசான் சக்ரே அவர் இருந்தார். அந்த இவங்கர்ச்சு அதை வந்து ஃபுல்லாக அவர் ரெண்டரை நாளைக்கு அப்படி உட்காந்துட்டு பேசினார்னு ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு முகூர்த்த காலம் ஒரு மணி நேரம் பேசினார் அப்படின்னு சொன்னோம்னா ஃபுல்லாக ஒரு மணி நேரம் கரெக்டாக 60 மினிட்ஸில் இப்போ அலாம் அடித்த மாதிரி நிறுத்தினாரா போகிறோம் போகிறோம் அப்படின்னு, அப்படி இல்லை ஒரு ஒரு அளவுக்காக அப்படி சொல்கிறது அது. ஓகே. அப்புறம் ததஹா பிரஷ்னகுதூஹல ராஜா பிரதிஹாரிம் ஆதிதேஷ. அந்த வைஷம்பாயனோட கதையை கேட்கணுங்கிற ஒரு குதூகலம், ஒரு கியூரியாசிட்டி அவர் இருக்கிறதுனால இருந்ததுனால ராஜா அந்த பிரதிஹாரி துவாரபாலிகாவை ஆதேசம் செய்தார். என்ன செஞ்சார்? ஸோ ததஹா பிறகு நாதி தூரவர்த்தினியும் பிரதிஹாரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிஹாரியும் அந்த துவாரபாலகிய
ஆதிதேச ஆதேசம் செய்தார். யாரு? சமுபஜாத ஏற்பட்ட தத்விருத்தாந்த, அவனுடைய விருத்தாந்தம் கதை, அதை பற்றின பிரஷ்ன, அதை கேட்கணுங்கிற ஒரு குதூகலா க்யூரியாசிட்டியோட இருக்கக்கூடிய அந்த ஆவலுடன் கூடின அந்த ராஜா அந்தப்புராது அந்தப்புரத்திலிருந்து வைஷம்பாயனம் ஆதாய வைஷம்பாயனன் என்கிற அந்த கிளியை ஆதாய தூக்கி கொண்டு ஆகச்ச வா இதி என்று ஆதிதேச ஆதேசம் செய்தார். ஸோ உள்ளே இருந்து நீ வந்து வைஷம்பாயனன் ஐஷின் வா அப்படின்னு அந்த துவாரபாலகியை கூப்பிடுறார். வந்த உடனே உன் கதையை சொல்லுப்பா அப்படின்னு விட்டு